பழனிசாமி இன்னைக்கு தான் கொள்ளையடிச்ச பணத்துல சேலை கொடுத்து ஏமாத்துறாதீங்க, வாங்கிக்கங்க. வாங்கறது தப்பே இல்லை, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க. அவங்க அப்பா மட்டும் காசு கொடுக்கணும், நம்ம மூட்டு பணம் தான், வரி பணம் தான். இல்ல அவங்க கொடுக்கலாம் வாங்க கூடாது நினைச்சிக்கவே வேண்டாம். ஓப்பனா வெளிப்படையா சொல்றோம், எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க. ஏன்னா அவர் கடைக்காரன் பாவம், 15 லட்சம் தான் அவர் கடை இருக்குதான்னு சொல்லி கடன் இந்த மனு தாக்கல் சொல்லிட்டு சொத்தே இல்லையா. அப்படிப்பட்ட மகராசன் தான் இந்த புடவை மட்டும் 2 கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறார். அப்ப எங்க இருந்து வந்து பணம்? அது மட்டுமா, இப்ப ஓட்டுக்கெல்லாம் காசு தர போறோம். எதுக்காக, எப்படி தர முடியும்? கொள்ளையடிச்ச பணம் தானே, அப்ப யாருடைய பணம்? நம்முடைய வரி பணம் தானே. அப்ப நான் வாங்குறது என்ன தப்பு? தாராளம் வாங்கி கொடுக்கல, கூடியா 2000 ரூபாய் நான் கொடுக்குறேன், 10 ல 5000 ரூபாய் கூடிய ஒரு ஓட்டுக்கு அப்படின்னு கேட்டு வாங்க. ஆனா ஓட்டு போட வேண்டியது உதயசூரில், அதை மறந்துடாது. ஏன்னு சொன்னா தலைவர் கலைஞர் வந்து தளபதியார் அவர்கள் கொடுத்துருக்கிற அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நல்ல பல திட்டங்களை தெரிவித்திருக்காரு. சொன்னால் செய்யக்கூடியவர், செய்யறதான் சொல்லக்கூடியவர், அதோட முன்னேற்றங்களும் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேட்டு பெண்களுக்கெல்லாம் நிறைய சலுகை. நகர பேருந்தில் ஏறி நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா உரிமையோடு உட்காந்து போகலாம். பஸ் கண்டக்டர் வந்து உங்கள்கிட்ட காசு கொடு, டிக்கெட் வாங்கன்னு கேட்கவே மாட்டார். அந்த உத்தரவு போடப்படும். சேலம் போனால் கூட வேலை வேறு, நம்ம போகிற செலவு கையில் காசு வச்சுட்டா போதும், பஸ்ஸு காசு இல்லை. எடப்பாடியிலேருந்து மகடஞ்சாவடி, மகடஞ்சாவடிலேருந்து சேலம், அவ்வளோதான். அங்கே போனால் உள்ளக்குள்ள டவுன் பஸ், வேலையை முடிக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் வந்து வீட்டு சேர்ந்துக்கிறோம், பஸ்ஸுக்கே காசு இல்லாமல். ஆனால் இந்த பாவி பஸ்ஸு காசு தலைவர் கல்யாணத்தில் 2000 ரூபா தான் இருந்தது குறைஞ்சபட்ச கட்டணம், இப்போ 7 ரூபா குறைஞ்சபட்ச கட்டணம். ஆக இதெல்லாம் மறந்துடக்கூடாது. கேஸ் சிலிண்டரு 250 ரூபா இருந்தது, இன்னைக்கு 900 ரூபா. ஆனால் 6 சிலிண்டர் கொடுக்குறாராம். மோடி கூட கூட்டணி போட்டு கும்மால் அடிக்கிற இந்த பழனிசாமி அவர்கிட்ட சொல்லி இந்த சிலிண்டருக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், சிலைக்கு சிலிண்டர் விலையேற்றாமல் ஒரு 500 ரூபா 600 ரூபாயில் கொடுத்தா போதும். நம்ம இதுக்கு அந்த பேங்க்கில் மானியம் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு அதையும் பேங்க் நம்பர் வாங்கிட்டு அந்த மானியமும் இப்போ கொடுக்குறது. நம்மளை ஏமாற்றி மானியத்தையும் கட் பண்ணிட்டு சிலிண்டர் விலையும் 900 ரூபாய்க்கு வச்சுட்டு பழனிசாமி ஒரு 10 ரூபா குறைச்சி கொடுக்குறது யோகிதை இல்லாதாலும் 6 சிலிண்டர் தர்றேன் நம்மளை ஏமாத்துறாரு. சத்தியமாக உங்கள் அப்பனான முடியாது, ஏமாந்துடாதீங்க. அதனால தான் தளபதி சொல்லியிருக்காரு, என்ன நடக்குமோ அதை தான் சொல்லியிருக்காரு. சிலிண்டருக்கு 100 ரூபா அதுதான் மானியமாக தர முடியும், உண்மையை சொல்லியிருக்காரு. அது நிச்சயமாக கிடைக்கும். அதை வந்து நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சு வருகிற 6ஆம் தேதி நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய மகளிர் இருக்கீங்க, உங்களாம் அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய யார்த்தையும் சாயந்தரம் வெயில் தாட ஒரு 6 மணி 7 மணிக்கு ஒரு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் அப்படியே கன்வர்ஸ் பண்ணி தம்பி சம்பத்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்கும் என்றாய் அன்போடு கேட்டு சிறப்பான வரவேற்பு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.